ராஜமௌலி இயக்கத்தில் கடந்த 2015 வெளியாகி ஹிட்டடித்த படம் பாகுபலி இந்திய சினிமா வரலாற்றில் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட படங்கள் வரிசையில் முக்கிய இடம் இந்த படத்துக்கு உண்டு என்று விமர்சகர்களின் பாராட்டை பெற்றது. முதல் பாகத்தில் எழுந்த கட்டப்பா பாகுபலியை கொன்றது ஏன் என்ற கேள்விக்கு பதில் பாகுபலி 2 பாகத்தில் இருக்கும் என்பதால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பு இப்போது அதிகரித்துள்ளது. 2017 ஏப்ரல் 28 அன்று படம் வெளிவருகிறது. கோடைகால விடுமுறை சமயத்தில் படம் வெளிவருவதால் முதல் பாகத்தை விடவும் அதிக வசூலிக்கும் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. நடிகர் பிரபாஸ் பாகுபலி 2 பாகத்தில் 150 கிலோ எடையில் நடிக்க உள்ளார். தற்பொழுது 120 கிலோ எடை இருக்கும் பிரபாஸ் இன்னும் 30 கிலோ எடை அதிகரிக்க இருக்கிறார். இதில் பாகுபலி பாத்திரத்தில் அவரது மகனான சிவுடு பாத்திரத்திலும் பிரபாஸ் நடிக்கிறார். கம்பீரமான ராஜ பரம்பரையைச் சேர்ந்த கதாபாத்திரம் என்பதால் முதல் பாகத்திலேயே அதற்கேற்றவாறு எடை அதிகரிக்க நடித்திருந்தார். தற்பொழுது இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஃபேமஸ் காட்சியை மட்டும் படமாக்க 70 நாட்களுக்கு ஆகும் என்று இயக்குனர் ராஜமௌலி திட்டமிட்டுள்ளார். இதற்காக ஹைதராபாத் உள்ள ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் பிரம்மாண்ட அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த காட்சியின் படப்பிடிப்பு வரும் ஜூன் 13 முதல் தொடங்குகிறது. பிரபாஸ், ராணா, சத்யராஜ், நாசர், ரம்யா கிருஷ்ணன், அனுஷ்கா, தம்னா உட்பட ஏராளமான நட்சத்திர பட்டாளங்கள் நடித்துள்ளனர். இந்நிலையில் இப்படத்தை தமிழ்நாடு மற்றும் வெளிநாடுகளில் வெளியிடும் உறுமுறையை கே புரொடக்ஷன் என்ற புதிய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் SN ராஜராஜன் வாங்கியுள்ளார். தமிழ், தெலுங்கு 2 மொழிகளிலும் தமிழகம் மற்றும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய 2 மொழிகளிலும் கே புரொடக்ஷன் பட நிறுவனமே வெளியிடுகிறது. நன்றி.